அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ரசமணிக்கு மூலிகைகள் நம்ம புடம் போடும் போது அதற்கு என்ன சக்தி கிடைக்குங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா ரசமணிய பாதரசத்தை நெருப்புக்கு ஒட்டாத வகையில செஞ்சு அந்த பாதரசத்தை ஏதாவது ஒரு வகையில மணியா கட்டி அந்த மணிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகையினால அதுக்கு சக்தி வரும். இப்ப நம்ம அந்த மூலிகைக்கான பெயரும் அதற்கான சக்தி என்னன்னு பார்க்கலாம். தொட்டா சுருங்கி செடிக்கு நம்ம சுருக்கு கொடுத்தோம்னா பெண் வசியம் ஏற்படும். குப்பை மேனி செடியால சுருக்கு கொடுத்தோம்னா எதிரிகளோட தொல்லை கட்டுப்படுத்தப்படும். அடுத்தது தோல் சம்பந்தமான வியாதிகள் குணமாகும். கீழாநெல்லி செடி அல்லது சிறுமுன்னை செடியில சுருக்கு கொடுத்தோம்னா தெய்வ வசியம் ஏற்படும். வெள் நெருக்கன் இலை இல்லாட்டி வெள்ளை குன்றுமணி சாறு வன்னி இலை சாற்றுல இதுல சுருக்கு கொடுத்தோம்னா நமக்கு விநாயகர் வசியம் கிடைக்கும். சென்னாயுருவி செந்தாமரை பூவோட சாறு இதுல சுருக்கு கொடுத்தோம்னா மகாலட்சுமி வசியம் கிடைக்கும். விஷ்ணு கிரந்தி பனிதாங்கி மூடியில சுருக்கு கொடுக்கும் போது தனவசியும் வியாபார வசியும் கிடைக்கும். நீர்முள்ளி கட்டுக்கொடி இந்த ரெண்டு செடியில் நம்ம சுருக்கு கொடுத்தோம்னா சர்வ தம்பனம் இல்லாட்டி ஜலத்தம்பனம் இல்லாட்டி உங்களுக்கு நீர் சம்பந்தமான ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோயும் குணமாகும். சீதாதேவி செங்கலு நீர் செடியால சுருக்கு கொடுத்தோம்னா ராஜவசியம் கிடைக்கும். மாவிலங்கு பாவை இதுல சுருக்கு கொடுத்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து வெற்றியாமையும் காரிய சக்திக்கு பயன்படுத்தலாம். பூமி சர்க்கரை கிழங்குல சுருக்கு கொடுத்தோம்னா சுக்கலம் தம்பனம் மணியா இந்த உங்களுக்கு மணி பயன்படுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சுருக்கு கொடுக்கறது எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு இரும்பு கரண்டியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கால்வாசி அளவுக்கு நீங்க அந்த செடியோட சாரை ஊத்தி அதுக்கு மேல நீங்க ரசமணி கொடுத்து அந்த ரசமணி வந்து நெருப்புல லைட்டா நீங்க சூடு பண்ண சூடு பண்ண அந்த சாறு கொதிக்கும் போது ஒவ்வொரு சொட்டா சாறை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசமணி மேல நீங்க சொட்டு கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க 3 மணி நேரம் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க 7 டைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மணி பயன்பட ஆரம்பிக்கும். நீங்க சுருக்கக்கூடிய செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகை சாபனை ஊர்த்தி கண்டிப்பா பண்ணியிருக்கணும். மிக்க நன்றி.